வெல்கம் டு அவர் சேனல். விஜய் சித்ரோவுடைய மரணம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற வாக்குமூலத்தை ஹேமங்கே கொடுத்துருக்காராமா. ஆக்சுவலாக போலீஸ் எல்லாருமே குழம்பி போயிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இவர் சொன்ன வாக்குமூலம் வேற, இப்போ சொல்றது வேற. ஸோ இதை பற்றின டீடைல் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் நான் சேனல் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ போலீஸ் கிட்ட ஹேமங் சொன்ன வாக்கு மூலம் என்ன அப்படின்னா, ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் சித்ராவும் ஒட்டுக்காக தான் ஆடி காரில் வந்தோம். ஸோ ஹோட்டல் வந்ததுக்கப்புறம் காரை பார்க் பண்ணிட்டு ஒட்டுக்காக நடந்து போனோம். ஆனால் கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் சித்ரா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு பேக்கை கார்லேயே வச்சுட்டு வந்துட்டேன், நீங்கள் தயவு செஞ்சு அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சாங்க. சித்ரா ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. நான் எடுத்துகிட்டு ஹோட்டலுக்கு போனால் 15 நிமிஷம் ஆச்சு, கதவை திறக்கவே இல்லை, தட்டி தட்டி பார்த்து திறக்கவே இல்லை. ஸோ அப்புறம் அங்கே வேலை செய்கிற கணேசன் அப்படிங்கிற ஊழியரை கூப்பிட்டு வேறு ஏதாச்சும் கீ இருந்தால் ஸ்பேர் கீ கொண்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஸோ இந்த மாதிரி சாரியில் அவங்க ஃபேனில் தூக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது, நாங்கள் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் உடலை இறக்கி கட்டல் மேலே போட்டோம். ஸோ போலீஸ்க்கு தகவல் கொடுத்தோம், அவங்களும் வந்தாங்க. ஸோ உயிர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சோம், ஆனால் இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல் தான் திரும்பி வந்துச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதை விட இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, சித்ரா அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க. அதாவது, ஹேமங்க தயவு செஞ்சு தொல்லை பண்ணாதீங்க, எவ்வளோ தூரம் ஆனாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நீங்கள் தயவு செஞ்சு தொந்தரம் பண்ணாதீங்க, உங்கள் தொல்லையினால தான் நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹேமங்க்கு அவங்களுடைய வீடு அதாவது சித்ராவுடைய வீட்டிலேருந்து எதிர்ப்பு இருந்திருக்கு, அதனால தான் இவங்க அவசர அவசரமாக ரிஜிஸ்டர் மேரேஜ் ஃபஸ்ட்டே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் தெரிய வருது. ஸோ சித்ரா வீட்லேயும் சண்டை தாங்க முடியாமல், இந்த பிரச்சனையும் தாங்க முடியாமல் தான் மன அழுத்தத்துக்கு உள்ளாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்த விடையும் மக்கள் அதிகமாக முன்வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, அது எப்படிங்க கன்னத்திலையும் கழுத்திலையும் காயங்கள் வரும், ஸோ இது எப்படி நீங்கள் தற்கொலைன்னு சொல்கிறீங்க, இது கண்டிப்பாக கொலையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது விஜய் சித்ராவோட கை தான், நாங்கள் 100% சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தூக்கு போடும்போது வலி பொறுக்க முடியாமல் அவங்களே அவங்க நகத்தால் கிழிச்சது, அதற்கான சாம்பிள் அவங்க நகத்துலேருந்து நாங்கள் எடுத்திருக்கோம், அவங்களுடைய சதையோடு இருக்கிற செல்லு நகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக இன்னொரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் டீட்டெயிலாக வரணும் அப்படிங்கிறதா எல்லாரும் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருந்துட்டு வருது. ஸோ கண்டிப்பாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்போம். இதுக்கு பின்னாடி இருக்க அவிழ்க்க முடியாத முடிச்சுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஹேமங் சொன்னது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கோ அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய பர்சனல் கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம வீடியோஸ் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களை வந்து சேரும்.